மது சந்தியா. இன்னும் சளைச்சவர் மாதிரி தெரியல. ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னங்க இந்த நிமிஷத்தை நான் கேமரால கைது பண்ண போறேன். ஒரே நிமிஷம், நம்ம ரெண்டு பேர் போட்டோ நீங்க எப்படி எடுப்பீங்க? நான் யாராவது கூப்பிட்டுமா? அது என்ன, அதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. எங்க பாருங்க, துன்பம் மறுபுறம் என்று சுற்றி சுழலுது இந்த மண் மேலே. பரவாயில்லையே, ரொம்ப நல்லா இருக்கு இல்லங்க. உள்ளம் சொல்லுது இன்று அன்பாரே. ஏதோ என்னாச்சு? என்னடோ என்று கம்மல், இருங்க நீங்க சொல்லுங்க, நான் எடுத்து வரேன். கொஞ்சம் கொஞ்சம் விடுங்க. சந்தியா, நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னை விட்டு நல்ல விலைக்கு போக முடியாது. நானும் உங்களை வேலைக்கு போக விட மாட்டேன். அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, சரியா? சாரிங்க, நீங்களே எடுத்து விடுங்க. இன்னும் ரெண்டு போட்டோ எடுத்தீங்களா? இன்னொரு ஜிமிக்கி இருக்குல்ல, கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வர போறேன். வருஷம் வருஷம் பண்டிகைக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துருவாரு. ஆனா இந்த வருஷம் சரியா கூட அவருங்கிட்ட பேசு. என்னமோ இந்த புடவைங்கெல்லாம் சாதாரண மனதை நினைச்சேன், ஆனா இது காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே. நான் எப்படிதான் இதெல்லாம் கத்துப்பேன்னு எனக்கே தெரியல. எனக்கு எதுவுமே புரியல. எந்த விஷயமும் தெரியாம நான் எப்படி இங்க வேலை செய்யறது? பிறக்கிறதுக்கு முன்னாடி யாரும் கத்துக்கிட்டு போறக்கலையே. பரவாயில்ல, நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பீங்க, சரியா? சரி. ஐயோ கடவுளே, கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன். இந்த புடவை பாத்தீங்களா, இது பனாரஸ் புடவை. சரி, இத 1800 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வருவேன். ஆனா இத 2500 ரூபாய்க்கு விக்கணும். அத எழுதி வச்சுக்கங்க. சரி, நான் உடனே போய் வீட்டுக்கு வாங்கனே கூப்பிடுறேன். இந்த மூணையும் எழுதிக்கங்க. இந்த புடவை எல்லாமே 1800 ரூபாய் தான். சரிங்க. என்னங்க, கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க. பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சாச்சு, எல்லாருமே வந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்க.
நீங்களும் கிளம்பணுமா இல்லையா? நீ வீட்டுக்கு போ, இங்க வேலை முடிஞ்ச உடனே நான் வந்துடுறேன். ஏன் இன்னும் நிக்கிற? ஓ போ. இந்த புடவை பார்த்தீங்களா, இது கொஞ்சம் காஸ்ட்லி. நான் வாங்கிட்டு வந்ததே 2200 ரூபாய்க்கு, அதனால் இதை 3000 ரூபாய்க்கு விற்கணும். நான் இல்லைன்னா நீங்கள் நான் சொன்ன ரேட்டுக்கு வித்துருங்க, சரியா? இவங்க போய் ஊஞ்சல் உட்காந்துட போறாங்க. ஏ மீனாட்சி, உனக்கு இது கூடவா தெரியாது? பூஜை முடியறதுக்கு முன்னாடி ஊஞ்சல்ல உட்கார கூடாதுன்னு. போ, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. அத்த, இங்க பாத்தீங்களா, திஷா எவ்வளவு அழகா மெஹந்தி வரைஞ்சிருக்காங்க நம்ம சந்தேக கையில. நல்லா இருக்கு. ஏ இப்படி திரு திருன்னு பாத்துட்டு இருக்க? போ, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. விக்ரம் சார், சொல்லுங்க. அது வந்து அவங்க உங்க மனைவியா? ஆமா. நீங்க இங்க பாருங்க, இந்த புடவைய அடக்கி வச்சிருங்க. விக்ரம் சார், நீங்க என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்க இடத்துல வேலை பார்க்க முடியாது. திடீர்னு என்னாச்சு? வேலை செய்ய முடியாதுன்னா? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நான் பேசுனதுல ஏதாவது உங்களுக்கு தப்பா பட்டிருந்தா அதை என்கிட்ட சொல்லிடுங்க. என்ன என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க. என் புருஷனை விட்டு விலகி வந்து அதே மாதிரி என்ன இருக்கிற ஆளோட என்னால வேலை பார்க்க முடியாது. நீங்க என்ன உங்க புருஷனோட ஒப்பிட்டு பாக்குறீங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏன் என் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி பேசுறேன்னு தெரியுமா? எதுவும் தெரியாதப்போ நானும் உங்க புருஷன் மாதிரி தான் இருப்பேன்னு எப்படி உங்களால யோசிக்க முடியுது? என் மனைவி என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் என் மனைவி மேல நான் கையோங்கினதில்லை, அடிச்சு சித்திரவதை பண்ணல. விக்ரம் சார், அடிக்கிறதுனால மட்டும் காயம் ஏற்படாது, வார்த்தைகளால ஏற்படுற காயம் உடம்புல ஏற்படுற காயங்களை விட ரொம்ப அதிகமா இருக்கும். உடம்புல ஏற்பட்ட காயம் மெல்ல மெல்ல சரியாயிடும், ஆனா மனசுல ஏற்பட்ட காயம் வாழ்நாள் முழுக்க நம்மளை சித்திரவதை பண்ணிடும். ஒரு மனைவிக்கு மனைவியோட உரிமையை தராம இருக்கிறது தண்டனை தான். விக்ரம் சார், நீங்க எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, அதனாலதான் என் மனசுல உங்களுக்கு நிறைய மரியாதை இருக்கு. அதான் ஒரு சின்ன விஷயத்துக்காக உங்க மேல இருக்கிற மரியாதை குறைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். விக்ரம் சார், நீங்க வீட்டுக்கு போங்க, உங்க மனைவி உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. இந்த சுமங்கலி விரதம் புருஷன் பொண்டாட்டியோட பண்டிகை விக்ரம் சார், நீங்க போங்க. எனக்கு இந்த பண்டிகையோட அருமை ரொம்ப நல்லா தெரியும். இன்னைக்குதான் முதல் முறையா நான் அவருக்காக விரதம் எடுக்கல. சரி, ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா இது முக்கியம்னு பூஜை விஷயம்னு யோசிச்சு சொல்றதுனாலையும் நான் வீட்டுக்கு போறேன். சரி, ஆனா நீங்க இங்க வேலை பாருங்க. சரி, காணாம போயிட மாட்டீங்களா?
போக மாட்டேன். தேங்க் யூ. உங்க சொந்த கடையா நினைச்சு நிம்மதியா வேலை பாருங்க. சரி, நீங்க கவலையப்படாம போயிட்டு வாங்க, நான் நல்லபடியா கடையை பாத்துக்கிறேன். சரி, போயிட்டு வந்துடுறேன். சரி, அப்ப நானும் கிளம்புறேன். ஹோட்டலுக்கு செக் இன் பண்ண டைம் ஆச்சு, நானும் போய் ரூம்ல இருக்கணும்ல. அண்ணா திஷா, நீங்களும் எங்க கூட பண்டிகை செலிப்ரேட் பண்ணலாம்னு இருந்தீங்கல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே, பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ போலாம். ஆமா சந்தியா, நான் வேற துபாய் ஃபுட் ஃபெஸ்டிவல்கான ஏற்பாடு எல்லாம் செய்யணும், அப்புறம் டிசைன் வேற பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு சுமங்கலி பூஜையை பத்தி எல்லாம் தெரியும், இருந்தாலும் அதை பாக்குற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. சோ நான் கிளம்புறேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து அதை என்ஜாய் பண்ணுங்க. சரி. வரேம்மா. சரோஜா, கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும், கண்ணு எங்க வந்திருப்பான். நான் ரொம்ப நேரமாவே ரெடியா தாங்க இருக்கேன், அதோட சந்தியாவும் பிரீத்தியும் கூட ரெடி ஆயிட்டாங்க. எல்லாரும் பூஜை செய்ய நேரம் வந்தாச்சு. ஆமாமா, வாங்க போலாம், சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. சரி சரி, சீக்கிரம். எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிரீத்தி, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? நான் மருதாணி அலம்பிட்டு வரேன். ஆனா சந்தியாக்கா, இன்னும் மருதாணி காயவே இல்லையே. நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். மீனாட்சி, போ, சீக்கிரம் போய் தயாராயிட்டு வா. எனக்கு இதுவே போதும் அத்தை. ரொம்ப ஓவரா நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, போ கிளம்பு. குடி. சரோஜாக்கா, இந்த அர்ஜுன் யாரு? யாருக்கு பேர் வைக்கிறதுக்காக அவங்க பத்திரிக்கை கொடுக்குறாங்க? அவன் என் பேர் அர்ஜுன். நாளைக்குதான் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன், இந்த தெரு பூரா அழைச்சிருக்கேன். ஒரே ஒரு குடும்பத்தை தவிர ஐயோ, இங்க பாருங்க, உங்க பேரனோட பேரு கண்ணனாச்சே. அந்த பேர் அவன் இன்னொருத்தவங்க வீட்டுல இருந்தால அப்ப வச்சது. இப்போ எங்க வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ எங்களுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ அதை தான் நாங்க வைப்போம். எங்க குடும்பத்துக்கு பிடிச்ச பேரை வைப்போம். அதுக்குதான் அவனோட பேரை இப்போ அர்ஜுன் மாத்திருக்கேன்.
இங்க பாருங்க என்னதெல்லாம் நல்ல பேரை தானே வச்சிருக்கோம், ஏன் தனியா வந்திருக்கீங்க? கண்ணனை கூட கூட்டிட்டு வரலையா? கண்ணு எங்க? அர்ஜுன் அவனை பார்க்கவே முடியலையே, எங்க இருக்கான்? இது குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு சுத்துற காலம் இல்லைன்னா ஏன்னா எப்ப யாரு கண்ணு வைப்பாங்கன்னு தெரியாது. இங்க பாருங்க, இத நான் கண்ணனுக்காக இல்ல இல்ல அர்ஜுனுக்காக இத நான் வாங்கிட்டு வந்தேன். இது அர்ஜுன் கிட்ட கொடுத்துறீங்களா? அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மிட்டாய உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு வேணா வாங்கி கொடுங்க. இது சாப்பிட்டா என் பேரனோட பல்லு கெட்டு போகாதா? இங்க பாருங்க, வீட்டோட சேர்ந்து என் பேரனோட விருப்பமும் மாறி போயிடுச்சு, புரிஞ்சுதா? எல்லாரும் போங்க, நீங்க எல்லாரும் வரிசையா ஜோடியா ஊஞ்சல்ல உட்கார சடங்கு ஆரம்பிங்க, சீக்கிரம் ஆகட்டும். அத்தை நீங்களே சொல்லிடுங்க, முதல்ல யாரு ஊஞ்சல்ல உட்காரணும்? அத்தை பெரியவங்க தான் ஆரம்பிச்சு வைக்கணும் பிரீத்தி.
முதல் முதல்ல அத்தை மாமாவும் உட்காரட்டும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்க ரெண்டு பேரும் அப்புறமா உட்காந்துக்கிறோம். முதல்ல நீயும் சூர்யாவும் ஊஞ்சல் உட்காருங்க, போங்க போய் சடங்கு ஆரம்பிங்க. அட என்னமா அது, இந்த சடங்கு முடியற வரைக்குமாவது கையை சொரியறத நிறுத்து. சீதா கல்யாண வைபோகமே, சந்தியா கல்யாண வைபோகமே, சீதா கல்யாண வைபோகமே, சந்தியா கல்யாண வைபோகமே, சீதா கல்யாண